ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு கேமில் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஹோலி ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க, கேதர் பலூன் மேக்கர் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இதில் பலூனில்னா கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்லாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளுக்கு இதில் வந்து கிராண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு சீப் ஸ்கின்னும் ஒரு எமோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, அதான் இதில் ஹைலைட்டு. அது வந்து ஈஸியாக எப்படி வந்து க்ளைம் பண்ணலாம், இதுக்கு ஈஸி டாஸ்க் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஈவெண்ட்டில் ஈஸியாக க்ளைம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பலூனை திருடக்கூட செய்யலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், கேமில் என்னெல்லாம் கொண்டு வந்துட்டான்னு பாருங்கள். திருடெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறானுங்க. இதோ இப்போ அந்த சைடில் நான் உங்களுக்கு காட்டினா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம பலூன் எடுக்கிறது. இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதான் இப்போ கோனு கொடுத்தால, கோனு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் காட்டும் அந்த பலூன் இருக்கா இல்லையானு. இந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க, பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பலூன் இருந்தால் பலூனை கிளிக் பண்ணி கலெக்டர்னு கொடுத்தீங்கன்னா கலெக்ட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம் பலூனை. நிறைய பலூன் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து கிராண்ட் ப்ரைஸை வந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். ஈஸி டாஸ்க்கு தான். நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இந்த பலூனை கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிராண்ட் ப்ரைஸ் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதோட ஈஸி இந்த டாஸ்க்கு தான். நான் ஆல்ரெடி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி நான் காட்டுறேன் அந்த ஈவெண்ட்டில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து க்ளைம் பண்ணணும்னு. இப்படி போயிட்டு நீங்கள் வந்து அந்த ரிவார்ட் ரிடீம், அதாவது ரிடீம் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் காட்டும். அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர் பண்ணணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கலர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஓகே கூட கொடுக்க தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து ரிடீம் ஆகிடும். நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. பண்ணலன்னா ஹெட்ஷாட் விழாது சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.